நடம்பன். இந்த படத்தில் ஆர்யா, கேத்ரின் தேசா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ராகவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் கம்பெனிகள் காடுகளை அழிக்கிறாங்க. அந்த காடுகளையே வாழ்வாதாரமாக நம்பியிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன, அதை கடம்பன் எப்படி காப்பாற்றுவார் அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தில் ஒளிப்பதிவு கேமரா சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அண்ட் ஃபைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. முக்கியமாக ஆர்யாவோடைய அந்த கட்டுமஸ்தான ஜிம் பாடியை பார்த்துட்டு எல்லா இளைஞர்களுமே நம்மளும் இதே மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு 8 மாதம் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் தலைவாசல் விஜய் வந்து வில்லனுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. பேசாமல் அவரே நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுதுங்க படத்தை பார்க்கும்போது. அப்புறமா ரதி அப்படிங்கிற கேரக்டரில் கேத்ரின் தெரசா நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து வித்தியாசமான கேரக்டர் எல்லாத்துக்கும் பொருந்தினாலுமே இந்த கிராமத்து பாணியில் நடிக்கும்பொழுது அவங்க மாடலாகவே தான் பார்க்க தோணுது. இது அவங்களுக்கு லைட்டாக செட் ஆகல அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வருதுங்க. படத்தோட கிளைமேக்ஸில் ஆர்யா 60 யானைகளோட வரக்கூடிய காட்சி சும்மா பிரமிப்பாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யானைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வச்சு எடுத்தால் ரொம்ப செலவாகுது அப்படின்னு இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாய்லாந்து போய் அங்கே ஒரு நாளைக்கு ஒரு யானைக்கு 1 லட்சம் இதும், 60 லட்சம், 60 யானைகளுக்கு 60 லட்சம்னு வைங்களா, மொத்தமாக அந்த 15 நிமிஷம் காட்சிக்கு மட்டுமே 5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தில் ஆர்யா காடு மலை முகடுன்னு அட்டைப்பூச்சிக்கிட்டுலாம் கடி வாங்கி சப்பல் கூட போடாமல் அந்த காட்டுக்குள்ளே நடந்திருக்காருங்க. படம் என்னவா பார்க்கும்போது கொஞ்சம் கும்கி சாயல் வந்து போனாலும் கடம்பன் கடம்பன் தான். இந்த படத்தை மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிஜி ஒர்க் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நரி வர சீன்லாம் வந்து சிஜி ஒர்க் அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்குது. அப்புறம் இந்த கேத்ரின் தெரசாவை பற்றி சொல்லணுங்களா, அவங்க இந்த படத்துக்கு சைன் பண்ணும்போதே லைட்டாக யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப யோசிச்சிருக்காங்களாம், இப்படி நடிக்கணுமா, காட்டுக்குள்ளே போயிட்டு ஃபேன் இல்லாமல் ஏசி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு. ஆனால் அப்படி அவங்க நினச்சது இப்போ மிகப்பெரிய பலன் கொடுத்துருக்கு. கேத்ரின் தெரசா உங்களால் இப்படி கூட நடிக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பேசிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ராகவா இதுக்கு முன்னாடி மஞ்சப்பாய் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அப்படி எடுத்துட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, என்ன சார் அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு திடீர்னு இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு டைரக்டர்னா எல்லா திறமையுமே இருக்கணுங்க, இப்படி பால் போட்டாலும் அடிக்கணும், அப்படிப்பட்டவர் தான் ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஆர்யா ரொம்பவே ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கோ ப்ரொடியூசராக இருந்து எல்லா விஷயத்தையும் கேட்கறது மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்து தள்ளியிருக்காருங்க. ஸோ ஆக மொத்தம் படம் எல்லா தரப்பு இளைஞர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. நிகழ்ச்சி தயாரிப்பாளர் திரு விஜயகோபால் அவர்களுடன் தொகுப்பாளர் கணி.